வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மொபைல் ஹோல்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மொபைல் ஹோல்டர் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நான் டிமார்ட் போயிருந்தேன். ஸோ டிமார்ட் போயிட்டு ஸோ இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட பேக்கேஜிங் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா போர்ட்ரானிக்ஸ், இது பார்த்திங்கன்னா கிளாம்ப் எம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கார் மொபைல் ஹோல்டர். ஸோ நீங்கள் இதோட லுக் பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கார் மேலே கரெக்டாக வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது லுக் பார்த்திங்கன்னா காரில் வச்சுருக்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் காரில் போகும்போது மேப் பார்க்கறதுக்கும் சரி, ஒரு இல்லை ஒரு கால் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் பண்ணணுனாலும் ஒரு நல்ல பெட்டராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம எப்படி இதோட பேக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பேக்கேஜ் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ பேக்கேஜ் பண்ணலாம். பேக்கேஜ் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ பாக்ஸ்குள்ளே இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி தான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லுக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காரில் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது காரில் அப்படியே நின்றுக்கும். ஸோ இதோட லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பேஸ் வந்துட்டு இல்லை ஒரு சாய்வாக வேணுமா இல்லை ஒரு 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 நேராக இருக்கணுமா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு உங்களுக்கு ஒரு சாய்வாக இருக்கணும், ஸோ ஃபோன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் பேஸில் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் இதோட லுக், இப்படி தான் இருக்குது. ஸோ 360 இதில் ரொட்டேஷனில் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். 360 டிகிரியில் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம கவரில் இருந்து அதை எடுப்போம். நம்மளுடைய திங்ஸோ. ஓகே, ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் இங்கே இது பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு இன்னும் உங்களால் மேக்ஸிமம் உங்கள் ஃபோன் எந்த ஒரு சைஸில் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதுதான். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா அந்த இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டிக்கர் ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி உள்ளே வந்துட்டு கம் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு காரில் வந்துட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ காரில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நின்றும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுன்றத நீங்கள் இதை மூலியமா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதாகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அது நின்றுக்கும். இப்போ நான் இந்த லெவலில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓகே, அவ்வளோதான். நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு காரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது மூலயமா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு இது லென்த் வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு டைட் பண்ணிங்கன்னா ஸோ டைட் ஆகிக்கும். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபோன் வைக்கிறதுக்கு தானே இது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாவே முடிஞ்சுது. நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கிங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு
இதல மாட்டிக்கங்க இதல மாட்டிட்டு இப்படி fix பண்ணுங்க இதாயிரும் சோ இப்போ நீங்க டைட் வச்சலாம் கரெக்ட்டா வைங்க கரெக்ட்டா போட்டு கரெக்ட்டா வைங்க இல்லனா மேபி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு சோ இப்போ நம்ம வந்து இத fix பண்ணியாச்சு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ நீங்க போன் வந்து எப்படி வேணுமோ உங்களுடைய ஆங்கிளுக்கு சோ இப்படி நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா ரிலீஸ் ஆகும் சோ லெந்த் எவ்வளவு நீங்க பிரஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இதாகும் ஓகே சோ நீங்க ரொட்டேஷன் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படினீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோ இந்த ஆங்கிள்ல இருக்கு சோ நான் இப்போ வேணும்னா நான் எப்படி வேணா இது ரொட்டேட் பண்ணிக்கலாம் சோ 360 டிகிரியும் இது ரொட்டேட் ஆகும் சோ அதான் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே சோ இப்போ நம்ம என்னன்னா இந்த ஆங்கிள்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள்ல இருக்கு உங்களுக்கு தெரியுது பார்த்தா சோ நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் இது வேணும் ஒரு லென்த் இல்லைனா ஒரு ஸ்லாண்டிங்காக வேணும்னா நீங்கள் வந்துட்டு இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டைட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிற்கும் இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ ஓகே நான் ஒன்ஸ் வந்துட்டு ஃபோனை இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப் இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ நல்லா கீழே லாக் ஆகிக்கும் இப்போ நீங்கள் காரில் வந்துட்டு காரில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர் இந்த உள்ள கம் இருக்குது ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணுவீங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ஸோ இது வந்துட்டு கிரிப் இப்படி இப்படி இருக்கிறது இங்கே ரிலீஸ் ஆகிருக்கிறது ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இதை புஷ் பண்ணும்போது நல்லா ஒரு லாக் ஆகிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் எந்த ஆங்கிளில் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு கேப் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்காக நீங்கள் சார்ஜ் போட்டும் வந்துட்டு இப்படி வச்சுக்கலாம் ஸோ அது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட மொத்த லென்த்தே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஒரு ஃபுல் லென்த் நீங்கள் பார்ப்பீங்க இது பார்த்தீங்கன்னா 4.5 இது நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கலான்னா 40 mm வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே போட்டிருக்காங்க ஸோ இதுதான் இதோட மொத்த லென்த் இதுதான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ ஆக்சுவலாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் இல்லை ஜஸ்ட் சும்மா நான் அந்த ப்ராடக்ட் இன்னைக்கு வாங்கினேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு ஓகே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபோனை வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நல்லாயிருக்கும் இல்லை சாங்ஸோ கேட்கும்போது வீடியோ சாங்ஸ் கேட்கும்போதும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ உண்மையிலேயே இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ நான் இன்னும் இது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காரில் இது கார் மொபைல் ஹோல்டர் ஸோ நான் சும்மா ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்காக வாங்கினேன் ஸோ நான் சும்மா இப்படி தான் ஒரு பெட் மேலே தான் வச்சுருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு ஓகே ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் காட்டும் கதிர்டெக் தமிழ் சேனல் ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் இது பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நீங்கள் வேறு ஏதோ ப்ராடக்ட் வந்துட்டு ரிவ்யூ பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்டில் வந்துட்டு அது கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள் ஸோ நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ஓகே நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஓகே நண்பர்களே நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து வரைபடுது உங்கள் கதிர் பை பை